Hello friends, welcome to our channel. In this video, we will see umbrella type flower wash. We will see this video. Wire ஒரு wire எடுத்து இப்படி ரெண்டா மடிச்சி சமமா மடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போடலாம் இப்போ ஒரு wire ஜாயின் பண்ணிருக்கோம் இதே மாதிரி இந்த ரன்னிங் wire ல 13 wire ஐயும் இப்படி ஜாயின் பண்ணினும் இப்போ 13 wire ஐயும் ஜாயின் பண்ணிட்டு ரன்னிங் wire இந்த wire இருக்குற அளவுக்கு விட்டு வெட்டியாச்சு இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க இந்த ரெண்டு வயரியையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் அதாவது ரன்னிங் வயர் நீளமா விட்டு வெட்டின பக்கத்துல இருக்கிற இந்த ரெண்டு வயரியையும் சேர்த்து இப்படி நாட் போடும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும் இப்போ இந்த வயர் இந்த பக்கத்துல அப்படி இருக்குது இப்போ இந்த வயர் ரன்னிங் வயரா வச்சி இங்க உள்ள வயர்லாம் சேர்த்து நாட் போடணும் இந்த லைன் அப்படியே பிணிணும் The line is not running away. This is not a report. Now, this line is not a line. Now, this line is not a line. This is the first line. This is the first line. This is the triangle. Now, this is the triangle. This is the triangle. This is the triangle. இப்போ இத ரன்னிங் வயரா வச்சி மீதி இருக்கிற இந்த 12 நாட்டையும் மீதி இருக்கிற வயர் எல்லாத்தையும் போட்டுறணும் இப்போ ஃபர்ஸ்ட் 12 நாட் போட்டுறோம் அடுத்து இப்படி திருப்பி போடும்போது இங்க 11 நாட் வந்திருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த பக்கமும் போட்டு முடிக்கணும் இந்த வயர் ரன்னிங் வயரா வச்சி இந்த லைன் ஃபுல்லா போட்டுறணும் இப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரியே பின்னியாச்சு இப்போ நடுல ஒரு வயர் இருக்கும் இது நம்ம ஃபர்ஸ்ட் ரன்னிங் வயர் வச்சு பின்னது வயர்லாம் ஜாயின் பண்ணப்ப ரன்னிங் வயரா வச்சு ஜாயின் பண்ணது இந்த வயர் வந்து இந்த பக்கத்துல இருக்கிற வயரோட சேர்த்தும் பின்னலாம் அல்லது இந்த பக்கத்துல அது ஒரு லெஃப்ட் சைடு வேணாலும் சேர்த்து பின்னலாம் ரைட் சைடுல இருக்கிற வயரோட வேணாலும் சேர்த்து பின்னலாம் இப்போ ரைட் சைடுல நான் பின்றேன் அதாவது இதுக்கு பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயே ரெண்டு வயர் இருக்குது அல்ல எந்த பக்கத்து வயரோட வேணாலும் சேர்த்து இத பின்னலாம் பக்கத்துல இருக்க வயரோட சேர்த்து பின்னும்போது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த நாட் போட்ட பிறகு இப்போ இத ரன்னிங் வயரா வச்சு இந்த பக்கம் அப்படியே இந்த லைன் பண்ணிடணும் நடுல இருந்த ஒரு வயரை வச்சு இப்படி மடக்கி நம்ம இந்த லைன் பின்னிட்டோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ரெண்டு மூணு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும் இப்போ இப்படி பார்த்தோம்னாக்கா ரெண்டு பக்கத்துலையும் இப்போ வயர் இருக்குது இந்த சைடுலையும் இப்போ வயர் இருக்குது இப்போ நாலு லைன் நம்ம பண்ணியிருப்போம் இப்போ நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு லைனுக்கு மேலே பார்த்தாக்கா இந்த பக்கத்துலேயும் ஒயர் இருக்குது இந்த பக்கத்துலேயும் ஒயர் இருக்குது இப்போ இந்த பக்கத்துலேருந்து இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும் இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும் இந்த ஹோல் வந்து ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும் இப்போ இந்த பக்கத்துலேருந்து இருக்கிற ஒயரையும் இந்த பக்கத்தில் உள்ள ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டாச்சு இப்போ இந்த பக்கத்தில் இப்படி ஒரு ஒயர் போகுது இந்த பக்கத்துக்கு ஒரு ஒயர் போகுது
அப்போ இதை வச்சு ரன்னிங் ஒயராக இந்த நாட்டெல்லாம் போட்டுடணும். இந்த ஒயரெல்லாம் இப்படி போட்டுடணும். இந்த ஒயரை இந்த பக்கமாக வச்சு இந்த ஒயரில் உள்ள இந்த நாட்டிலலாம் போட்டுடணும். இங்கே ஒரு லைன் போட்டணும், இங்கே ஒரு லைன் போட்டுடணும். இப்போ இந்த பக்கத்தில் இந்த லைன் போட்டாச்சு, அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த லைன் போட்டாச்சு. இப்போ அடுத்து அதுக்கு மேலே இருக்கிற ஒயரில் இந்த ரெண்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்து இன்னொரு நாட் போடணும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் தான் கிடைக்கும். இப்போ இந்த ஒயரை வச்சு ரன்னிங் ஒயராக வச்சு இந்த நாட்லாம் போடணும். அது மாதிரி இந்த பக்கத்தில் போகிற ஒயரை வச்சு இந்த நாட்லாம் போடணும். இப்போ இந்த பக்கம் ரெண்டு லைன், இந்த பக்கம் ரெண்டு லைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ரெண்டு ஒயரை சேர்த்து இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த பக்கம் போகிற ஒயரை வச்சு இந்த பக்கம் உள்ள நாட்லாம் போடணும். அதுமாரி இந்த பக்கம் ஒயரை வச்சு இந்த பக்கம் உள்ள நாட்லாம் போடணும். இப்போ இது மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மேலே இது வரைக்கும் மூணாவது நாட் போடுறோம். இது மாதிரி எட்டு நாட் வர்ற வரைக்கும் அடுத்தடுத்த நாட்டை வச்சு எட்டு நாட் வர வரைக்கும் நம்ம வரிசலாக பின்ன போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி பண்ண ரெண்டு லைன் காட்டினேன், அதே மாதிரி தான் அடுத்தடுத்த லைனும் எட்டு லைன் வர்ற மாதிரி, அதாவது இந்த எட்டு நாட் வர்ற மாதிரி பின்னிக்கணும். இப்போங்க எட்டு நாட் வரைக்கும் பின்னியாச்சு. இதுதான் இந்த எட்டாவது நாட்டு. இந்த சைடில் போகிற ஒயரையும் பின்னியாச்சு, இந்த சைடில் போகிற ஒயரையும் பின்னியாச்சு. இப்போ இந்த ரெண்டு பக்கத்துலேயும் இங்கே வி ஷேப்பில் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஒரு நாட்டில் முடிஞ்சிருக்கும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு நாட்டில் முடிஞ்சிருக்கும். இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு வரிசையும் நம்ம இப்போ பிரித்து விட போகிறோம். அதனால் நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படிங்கிற ஒயரை பிரித்து விட போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நாலு மூணு ரெண்டு ஒன்று, இந்த நாலு லைன் நாட்டையும் நம்ம பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இதோட முடிஞ்சிருக்கும். முன்பக்கத்தில் இப்படி வி ஷேப்பில் முடிஞ்சிருக்கும், பின்பக்கத்தில் ஒரே ஈவனாக முடிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம முன்பக்கத்தில் உள்ள இந்த ரெண்டு பக்கத்துலேயும் உள்ள இந்த நாலு நாட்டையும் பிரிக்க போகிறோம். இப்போது ரெண்டு பக்கமும் நாட்டெலாம் பிரித்து விட்ட பிறகு ஈவனாக இருக்குது. இப்போ இதை வந்து இந்த இருக்கிற ஒயரெல்லாம் அப்படி உள்பக்கமாக சொல்லி விட்டுட வேண்டியது தான். ஒரு பக்கம் பார்த்தோம்னா நேர்பின்னலில் வர்ற மாதிரி நேர் நேராக இருக்கும் லைன்லாம். அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை அப்படியே அடுத்த நாட்டிலேருந்து அப்படியே உங்கள் பக்கம் அப்படியே சொருகி விட்டுடணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிராஸ் கட்டில் கூடையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து இதை மாதிரி சொருகணும். இதில் ஒரு சொருகி பார்த்து கட்டியிருக்கேன். இந்த மாதிரி இந்த நாட்டிலேருந்து வர்ற ஒயரை அது இப்படி உள்ளே அப்படியே வச்சு உள் பக்கமாக இந்த ஒயரை இந்த உள் பக்கமாக வச்சு இப்படி இது சொருவிடணும். இதை வந்து இந்த பக்கம் அப்படியே சொருகிடணும். இதை மாதிரி இந்த பக்கம் சொருகிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ரெண்டு பக்கமும் சொருகியாச்சு. இப்போ நம்மளுடைய அம்பர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கைப்பிடி பின்னணும். இப்போ இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு நாலு அடியில் மூணு ஒயர் வெட்டிக்கலாம். மூணு ஒயர் வெட்டி அதில் ரெண்டு ஒயர் எடுத்து இதுமாதிரி இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு, ரெண்டு ஒயர் வச்சு இன்னொரு ஒயரையும் அதுமாதிரியே சமமாக மடித்து பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நாட்க்கு மேலே இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போடும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த ஹோல் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ மூணு நாட் இருக்குது. இப்போ சுற்றிலே இருக்கிற இந்த ரெண்டு ரெண்டு ஒயரையும் இப்படி சேர்த்து போட்டோம்னாக்கா இன்னொரு மூணு நாட் போடலாம். ஃபஸ்ட்டு மூணு நாட் போட்டோம், அதை சுற்றிலும் ஒரு மூணு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ரவுண்டு ஒரு மூணு நாட் போடலாம். இப்போ ரெண்டாவது ரவுண்டில் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் தான் கிடச்சிருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பு. அடுத்த ரவுண்ட் போடும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அடுத்து ஒரு மூணு நாட் போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டுக்கு மூணு நாட் தான் வரும், அடுத்த மூணு நாட்டை நம்ம போட்டுக்கலாம். இப்போ மூணு ரவுண்ட் போட்டிருக்கோம், இன்னொரு ரவுண்டு ஒரு மூணு நாட் போட்டுக்கலாம். நாலு ரவுண்ட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டில் இப்போ சுற்றிலும் மூணு நாட் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு நாட்டில் நாட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதில் ரெண்டு ஒயர் இருக்குது. இந்த ரெண்டு ஒயரும் பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரோடு சேர்த்து இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கணும். அது மூணாவது நாட் போடக்கூடாது. இந்த பக்கத்தில் ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று போட்டுக்கலாம்.
இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு நாட்டு தான் நம்ம போட்டோம். இந்த ரெண்டு நாட்டும் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் இந்த நாட்டில் ஒரு ஒயர் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போடணும். அதே மாதிரி இந்த ரெண்டு நாட்டையும் இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து இங்கே ஒரு நாட், இந்த பக்கத்தில் ஒரு நாட்டை, இந்த பக்கத்தில் ஒரு நாட் போடணும். இந்த இடத்துல போடும்போது இங்கே நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இந்த பக்கம் போட்டாச்சு. அதேமாதிரி இந்த நாட் இந்த ரெண்டு ஒயரும் வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுடணும். மேலே ரெண்டு ஒயர் இருக்கும், அதை வச்சு அங்கே ஒரு நாட் போடணும். இப்போ ரெண்டு போட்டாச்சு. இப்போ இங்கே மேலே இருக்கிற இதையும் போட்டுக்கணும். இப்போ பின்பக்கம் மட்டும் போடாமல் விட்டுருக்கோம். இப்போ இப்படி இருக்கும், பின்னாடி இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் போட்டிருக்கோம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்குது, நடுவில் இந்த டைமண்ட் ஷேப் இருக்கும். இப்போ முன்னாடி போட்ட மாதிரியே இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு, இப்போ மேல் பக்கம் இந்த ரெண்டு ஒயர் இருக்குது, இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு இந்த பக்கம் இருக்கிற ஒயரையும் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட் போடணும். இங்கே நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் தான் வரும். பின்பக்கம் பின்னாமல் முன்னாடியே நம்ம பின்னிட்டுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போடணும். இங்கே இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலேயே இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போடணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போடணும். இப்போது இந்த மேல் பக்கம் கிராஸ் ஆகிற இந்த ஒயரை வச்சு இந்த மேல் பக்கம் ஒன்று போட்டுரும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மேலேயும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் நல்லா அப்படி இழுத்து போடும்போது தான் இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும். இந்த ட்ரையாங்கிள் மேலே இங்கேயும் அதேமாதிரியே இருக்குது. இப்போ மேலே இந்த நாட்டு வரைக்கும் போட்டிருக்கோம். இப்படியே பின்பக்கம் திருப்பி பார்த்தோம்னாக்கா இந்த சைடு ஒரு மூணு நாட் இருக்கும், இந்த சைடு ஒரு மூணு நாட் இருக்கும். இது மாதிரி இருக்கும். இந்த மூணு நாட்டுக்கு மேலே இங்கே ஒரு ஒயர் கிராஸ் ஆகிருக்கும், இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து இப்போ தான் நம்ம ஒரு நாட் போட போகிறோம். அதாவது பின்பக்கமாக திருப்பி வச்சுருக்கோம். பின்பக்கத்தில் இந்த ஒரு டைமண்ட் ஷேப் தான் அடியில் இருக்கும், அதுக்கு மேலே இந்த சைடில் ஒரு மூணு நாட்டு, இந்த சைடில் ஒரு மூணு நாட்டு இருக்குது. இப்போ மேலே கிராஸ் ஆகிற ஒயரை ஒரு நாட் போடுறோம். இப்போ இது மாதிரி இப்போ எப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இப்போ மேல் பக்கத்தில் பார்த்தோம்னா இங்கே கிராஸ் ஆகுது இந்த ரெண்டு ஒயரும். இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட் போடணும். இந்த சைடில் ஒரு நாட்டு, அப்படியே மேல் பக்கத்தில் ஒரு நாட்டு.
இப்போ நம்ம கீழ்ப்பக்கத்தில் போடக்கூடாது. இப்போ சைடில் தான் முடி போட்ட மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி தான் போடணும். இப்போ இந்த பின்னாடி ஒரு நாட் போட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஒயரும் மேல் பக்கம் போகுது. இப்போ இந்த பக்கத்தில் இப்படி மேலேருந்து இந்த ஒயரோடு சேர்த்து இங்கே ஒரு நாட்டு. இங்கே ஸ்கொயர் ஷேப் தான் வரும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு நாட்டு. இப்போ கிராஸ் ஆகிற ஒயர் வச்சு இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு போடணும். மேல் பக்கமாக கொண்டு வரோம். இந்த சைடு ஒரு நாட்டு. இப்படி போட்ட பிறகு இங்கே பின்னாடி இந்த சைடில் இந்த சைடில் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி வச்சு ஒரு நாட் போடணும். இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதேமாதிரி இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இப்படி போட்டால் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும். இப்போ இங்கே பின்ன மாதிரியே மேலே ஒரு, அதே மாதிரி இங்கே ஒரு மூணு நாட்டு, இங்கே ஒரு மூணு நாட்டு வர மாதிரி மேலேயும் பின்ன போகிறோம். ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப் போட்ட பிறகு இங்கே மேலே க்ராஸ் ஆகிற ஒயரை போடணும். இங்கே கிராஸ் ஆகிற ஒயர் வச்சு இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று போட்டுடணும். இப்போ இந்த ரெண்டு நாட்டு தான் போட்டோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற நாட்டை வச்சு இப்படி போட்டாக்கா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதாவது அது கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, அந்த அதுக்கு மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி இந்த ரெண்டையும் சேர்த்து இப்படி போடுறோம். இப்போ அப்படியே உள் பக்கம் திருப்பி பார்த்தோம்னாக்கா இங்கே முன்னே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு மூணு நாட்டு வந்திருக்கும், இந்த பக்கம் ஒரு மூணு நாட்டு வந்திருக்கும். நடுவில் எந்த நாட்டும் இருக்காது. முன்னாடி இதுமாரி தான் மூணு நாட்டு. இந்த மூணு நாட்டு போட்ட பிறகு ரெண்டு பக்கத்துலேயும் வர கிராஸ் ஆகிற ஒயர் வச்சு ஒரு நாட்டு போட்டோம். அதுமாதிரி இங்கேயும் மூணு மூணு நாட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். உள் பக்கமாக ஒரு நாட் போடுறோம். இப்போ அப்படி மேல் பக்கம் திருப்பி இந்த கிராஸ் ஆகிற வயர்லாம் போடணும். இங்கே ஒரு நாட்டு வரும், இப்படி பக்கத்தில் ஒரு நாட்டு வரும். இப்போ இந்த மூணு நாட்டு தான் புதுசாக போட்டோம். இப்போ அதுக்கு மேலே இப்படி கிராஸ் ஆகிறத வச்சு இன்னொரு நாட்டும் போட்டுடலாம். இப்போ அப்படியே சைடில்
அடிப்பக்கத்தில் ஒரு நாட் போட்டோம். இப்போ இதுலேருந்து வர்ற இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு இந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு சைடில் போட்டுக்கோம். இப்போ இது மேலே கிராஸ் ஆகும், இங்கே நம்ம நாட் போடக்கூடாது. இப்போ மேல் பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ இங்கே கிராஸ் ஆகிற ஒயர் வச்சு இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நாட் போட்ட பிறகு மேலே கிராஸ் ஆகிறதையும் ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த சைடில் அது மேலே ஒரு நாட் போட்டிருப்போம், உள் பக்கமாக ஒரு நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அதுக்கு மேல் பக்கத்தில் ரெண்டு ஒயர் இருக்கும். அது பக்கத்தில் இருக்க இந்த சைடில் ரெண்டு ஒயர், இந்த சைடில் ரெண்டு ஒயர் இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட்டு, இந்த ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போடணும். இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இப்போ மேல் பக்கமாக திருப்பிட்டு இங்கே கிராஸ் ஆகிற இடத்துல இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு. இப்போ மேல் பக்கத்தில் கிராஸ் ஆகிற நாட்டு போட்டுக்கணும். இப்போ உள் பக்கத்தில் இந்த பக்கம் ரெண்டு நாட்டு போட்டிருப்போம், அதாவது நடுவில் இந்த ஒரு நாட்டுக்கு போட்ட பிறகு மேலே பார்த்தா ரெண்டு நாட்டு இருக்கும், இந்த சைடில் ரெண்டு நாட்டு இந்த சைடில் ரெண்டு நாட்டு. மேலே அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு நாட்டு, இந்த பக்கத்தில் ஒரு ஒயர், இந்த பக்கத்தில் ஒரு ஒயர் இருக்கும், அது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு இடத்துல போட்டதுப்பெல்லாம் இந்த சைடு மூணு நாட்டு இருக்கும், இந்த சைடு மூணு நாட்டு, அதுக்கு மேலே தான் நம்ம ரெண்டு கிராஸ் ஆகிற ஒயரை போட்டிருப்போம். அடுத்தும் அதே மாதிரி இங்கே மூணு நாட்டு இங்கே மூணு நாட்டு இருக்கும், அப்புறம் கிராஸ் ஆகிற ஒயரை போட்டிருப்போம். இப்போ மூணாவதாக இப்போ போட போகிற இடத்துல ரெண்டு நாட்டு தான் இருக்குது, ரெண்டு நாட்டு தான் இருக்கும், ரெண்டு நாட்டிலேயே நம்ம வந்து இந்த கிராஸ் ஆகிற ஒயர் போட்டுருவோம். இங்கே ரெண்டு நாட்டு வந்தோடனே இங்கேயும் ரெண்டு நாட்டு வந்தோடனே இங்கே கிராஸ் ஆகிற ஒயரை ஒரு நாட் போட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டும் மூணு நாட் இருக்கும் சைடில். இப்போ போடுறது ரெண்டு நாட் வந்தோடனே இப்போ இந்த நடுவில் கிராஸ் ஆகிறத போட்டுடுறோம். இப்போ மேல் பக்கத்தில் கிராஸ் ஆகிற நாட் போட்டுக்கணும். இப்போ உள் பக்கத்தில் இந்த பக்கம் ரெண்டு நாட்டு போட்டிருப்போம், அதாவது நடுவில் இந்த ஒரு நாட்டுக்கு போட்ட பிறகு மேலே பார்த்தா ரெண்டு நாட்டு இருக்கும், இந்த சைடில் ரெண்டு நாட்டு இந்த சைடில் ரெண்டு நாட்டு. மேலே அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு நாட்டு, இந்த பக்கத்தில் ஒரு ஒயர், இந்த பக்கத்தில் ஒரு ஒயர் இருக்கும், அது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு இடத்துல போட்டதுப்பெல்லாம் இந்த சைடு மூணு நாட்டு இருக்கும், இந்த சைடு மூணு நாட்டு, அதுக்கு மேலே தான் நம்ம ரெண்டு கிராஸ் ஆகிற ஒயரை போட்டிருப்போம். அடுத்தும் அதே மாதிரி இங்கே மூணு நாட்டு இங்கே மூணு நாட்டு இருக்கும், அப்புறம் கிராஸ் ஆகிற ஒயரை போட்டிருப்போம். இப்போ மூணாவதாக இப்போ போட போகிற இடத்துல ரெண்டு நாட்டு தான் இருக்குது, ரெண்டு நாட்டு தான் இருக்கும், ரெண்டு நாட்டிலேயே நம்ம வந்து இந்த கிராஸ் ஆகிற ஒயர் போட்டுருவோம். இங்கே ரெண்டு நாட்டு வந்தோடனே இங்கேயும் ரெண்டு நாட்டு வந்தோடனே இங்கே கிராஸ் ஆகிற ஒயரை ஒரு நாட் போட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டும் மூணு நாட்டு இருக்கும் சைடில். இப்போ போடுறது ரெண்டு நாட் வந்தோடனே இப்போ இந்த நடுவில் கிராஸ் ஆகிறத போட்டுடுறோம். இது வரைக்கும் போட்டதில் இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இருக்கும், அது மேலேயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், ரெண்டு சைட்லேயும் அதுமாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு மேலேயும் ஒரு ட்ரையாங்கிள். ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் தான் போட்டிருப்போம், அதுக்கு மேலேயே டைமண்ட் ஷேப் வர மாதிரி போட்டிருவோம். நடுவில் இந்த நாட் போட்ட பிறகு அதுக்கு மேலே போகிற ரெண்டு ஒயரை வச்சு ரெண்டு சைட்லேயும் நாட் போடுறோம். இப்போ சுற்றிலும் கிராஸ் ஆகிற ஒயரை போட்டுக்கலாம், ஒரு மூணு நாட்டு வரும்.
இந்த பக்கம் ரெண்டு நாட்டு, இந்த பக்கம் ரெண்டு நாட்டு, நடுவில் ஒரு நாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு டைமண்ட் ஷேப் வந்துருக்குது. இப்போ ஒரு டைமண்ட் ஷேப் முடி பண்ணியிருந்தோம். இப்போ மேலே இன்னும் ஒரு டைமண்ட் ஷேப் வர மாதிரி பின்னிட்டு நம்ம முடிச்சிக்கலாம். ஒரு டைமண்ட் ஷேப் வந்துட்டு இது மூணாவது டைமண்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட் மட்டும் போட்டிருக்கலாம். மேலே ஒரு நாட் போடாமல் இதோட முடிச்சிக்கலாம். எனக்கு இங்கே கொஞ்சம் ஒயர் குட்டையானதுனால கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஜாயின் போட்டு வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் முடிச்சு ரெண்டு டைமண்ட் ஷேப் ஃபுல்லாக போட்டுட்டு இதோட முடிச்சிங்க. முடிச்சிக்கிட்டு நம்ம இப்போ நம்மளுடைய கொடைக்கு கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த கிராஸ் பக்கம், கிராஸாக இருக்கிற நாட் பக்கம் மேல் வெளில வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரியும், இதை அப்படியே நேர்பின்னல் இருக்கிறவது உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிங்க. இப்போ இதுக்குள்ளே இப்போ இந்த கைப்பிடியை உள்ளே அப்படி விட்டு உள்பக்கமாக அந்த நாட்லாம் உள்பக்கமாக இந்த ஒயர்லாம் இப்படியே உள்ளே தள்ளி இந்த நாட்டுக்குள்ளே அப்படியே சொருகி விட்டுடலாம். நம்ம இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்மளுடைய குடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்பக்கமாக அப்படியே சொருகி காட்டுறேன். இப்போ உள்ளுக்குள்ளே சொருகி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வெளியிலையும் ஒரு ஒயிட் கலர் ஒயர் வச்சு உள்ளே அப்படியே ஒரு சுற்றி சுற்றி உள்ளே அப்படியே சொருகி விட்டுருக்குறேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம ஜாயின் பண்ண முடியுமோ அதுமாதிரி பண்ணிங்க. இப்போ இதில் இந்த பூவெல்லாம் வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய குடைக்குள் மலர்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.